ஓகே கைஸ், இந்திய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா FFBA அந்த லைவ் பார்த்தீங்கன்னா லீக் 2 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நேற்று லீக் 1 நேற்றும் பார்த்திங்க அப்படின்னா ரீடிங் கொடுத்தாரில்ல, என்னடா இன்றைக்கி தருவாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுச்சு. தரவே பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன் அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் நடக்க நிறைய யூடியூபர்ஸ்க்கு நிறைய ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியல, அதனால் யாருமே பார்த்திங்க அந்த லைவ் பார்க்கல. நம்ம FFCS பார்த்திங்கன்னா அவ்வளோ பிராண்டிங் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய சொல்லியிருந்தாங்க இது பண்ணி தர்றோம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு. அப்படியே எக்கச்சக்கமாக போய் பார்த்தீங்கன்னா புளி தள்ளியிருந்தாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா தந்தாங்க, எப்படியும் தந்துட்டாங்க. குளோவாலெலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் தரல, அதெல்லாம் ஏதோ ஒன்று தந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து இது நல்லா வந்து ஃப்ரீ ஃபயர்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி பாப்பப் பண்ணிக்கு வரும்னு அதெல்லாம் ஃபஸ்ட் போட்டிருந்தாங்க. இது மணிக்கு நீங்கள் பாருங்கள் நாங்கள் தரோம் எதுவும் தரோம் அப்படின்னு நிறைய பேர் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த FFBA ஒன்று கூட சொல்லலை, சும்மா இ ஸ்போர்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு லைவ் நடக்குது பாருங்கள் வந்து பாருங்கள் எது எதுலாம் தரோம் அப்படின்னு ஒன்றுமே சொல்லலை. சும்மா இந்த ஏ குரூப்பு பி குரூப்பு சி பிசி அப்படின்னு போட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பி குரூப்புக்கும் சி குரூப்புக்கும் நடந்துச்சு, இதில் வந்து எல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிவார்டு தருவோம் அப்படின்னு முழுக்கும் சொல்லிட்டு அப்படின்னா யாருமே ஒன்றும் தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா வியூஸே சுத்தமாக போகல. நான் வந்து அப்போலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்துலேருந்து, இப்போ கடைசி பார்த்தீங்கன்னா என்னடா ரீடிங் கூட தரல அப்படின்னு பார்த்தா வியூஸை பார்த்தா 7K போயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தா 17K, ஹையஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 20K அந்த ரேஞ்சில் தான் போய்க்கிருந்துச்சு. நேற்று அப்படி தான் போய்க்கிருந்துச்சு, நாளைக்காக தருவாங்களா அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காலமே போயிடுச்சு. ஏன்னா ஃப்ரீ ஃபயருக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அவங்களோட ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பெரிய டோர்னமெண்ட் இருந்தால் மட்டும் ரீடிங் கோட் நல்லா தராங்க, நல்லா வந்து பிராண்டிங் பண்ணுறாங்க இது மணிக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு. ஆனால் எதுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இந்த மணி சின்ன டோர்னமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் யாருக்குமே இல்லை. இதில் வந்திருக்க டீம்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த XTZ e-sports அந்த சேனல் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய சேனல், அது கொஞ்சம் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா FFCS வந்து கலந்துக்கிட்டாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த FFICலையும் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் பிராண்டிங் பண்ணியிருக்கலாம் இந்த மணிக்கு தரோம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தா போதும் அப்படி கூட சொல்லிக்க வேணாம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு நல்ல ஒரு பிராண்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்தாங்க அப்படின்னா அந்த ரீடிங் கூட நம்மளுக்கு இன்றைக்கி வாங்கியிருக்கலாம். இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நாளைக்கு எல்லாம் சேர்ந்து வாங்குகிறோம். தட்டுறோம் தூக்குற நாளைக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இந்த மணிக்கு ஏதாவது ஒரு அப்டேட் ரீடிங் கூட வீடியோ போட்டோம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து நான் வந்து வீடியோவை போட்டுருவேன், நீங்கள் வந்து உடனே பார்த்தலாம். நான் ஒன்றுமே இல்லை, கீழே வந்து 1 செகண்ட் 2 செகண்ட் கூட ஆகாது, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. பெல் ஐகான்லாம் நீங்கள் கிளிக் பண்ணால் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேது. சப்ஸ்கிரைப்னு கீழே ஒரே 2 செகண்ட் தாங்க, ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பட்டனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை, சி யூ லேட்டர்.